பல்வேறு மொழிகளில் 25-க்கும் மேற்பட்ட பாடல்கள் தந்து ரசிகர்களுக்கு தன் குரலால் இருந்து வரை விருந்து வைத்தார். தேன்மொழி எந்தன் தேன்மொழி என்று உருகினார். செண்பகமே செண்பகமே அழகிய லைலா முக்காபிலா என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் என்று காக்க வைத்த காதல் குரல் இவருடையது. மணியே மணிக்குயிலே மதுர மறிக்கொழுந்தே குடகு மலை காற்றில் கரைந்த கான குயில் இவர். மொத்தத்தில் நீ ஒரு காதல் சங்கீதம். பாடகர் டாக்டர் மனோ அவர்களை உங்கள் முன் வாழ்த்து பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு எல்லோருக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொடிகட்டி பறக்கின்ற நண்பர்களால் தனிப்பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம் வணக்கம். மேலே அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் கேட்டதுமே என்னுடைய நண்பர் மாப்பிள்ளை சிற்பி அவர்கள் கோகுல் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கோகுலை பார்க்கும்போது கொஞ்சம் பிழமை எனக்கு, ஏன்னா இப்படி ஒரு தாய் தந்தை. எனக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சின்ன வயசில் சினிமா ஆக்ட் பண்ணுறதுக்கு சென்னை வருவேன். ஆந்திர மாநிலத்திலேருந்து ரங்கூன் ரவுடி அப்படின்னு சொல்லி ஒரு படம், தாசன் நாராயண் ராவ் சார் ஒரு 4 படம் தொடர்ந்து கொடுத்தாரு சைல்டு ஆர்டிஸ்டாக. அப்போ சென்னைக்கு சர்க்கார் எக்ஸ்பிரஸில் வருவேன். அந்த கோயாத்தோப்பில் ரங்கராஜபுரம் எம்ஆர் வாசு சார் வீட்டு பக்கத்தில் ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு ரூம், நைட்டெல்லாம் பையன் எனக்கு. அந்த சவிரா ஹோட்டலில் பாபுராவன் சொல்லி கசல்ஸ் பாடுவார் 10ஆம் மாடியில் இந்தியன் மியூசிக்கு. அங்கே போயிட்டு அவாராவும் மேய்க்கு பலமேனே ஆசமானுக்கே தாராவும் இந்த மாதிரி பாட்டு பாடினா 30 ரூபா கொடுப்பாங்க வீக்லி ஒரு நாள். ஸோ அங்கேருந்து வரும்போது ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்னா ஆஞ்சனே ஆஞ்சனே ஆஞ்சனேன்னு ஸ்பீடாக சைக்கிள் பெடல் அடிப்பேன். அது கிஃப்டாக வந்த சைக்கிள் எனக்கு, சென்னை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றதுக்கு ஒரு படம் வாய்ப்பு. அந்த படம் வந்து ஒரு ஆண் ஒரு பெண், ஓ ஆடதி ஓ மகாடு. அந்த ஹீரோயின் தம்பி கேரக்டர் 13 வயசு பையன். அந்த பூஜருக்கு அவங்க கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் எம்எஸ்வி சார் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த பூஜருக்கு அவங்க நாங்கள் எல்லாம் போனோம், நடிகர்கள் எல்லாம் நடிக்கிறவங்க எல்லாம். ஸோ அப்போது அண்ணன் எஸ்பிபி அவர்கள் தான் எனக்கு பாட போகிறாரு அந்த பூஜருக்கு அவங்க. இந்த பையன் கேரக்டர் பாடக்கூடிய பாட்டு அவர் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன கசல் பாடினேன். எம்எஸ்வி சார்கிட்ட எங்கள் அப்பா சொல்ல நான் போய் ஒரு கசல் பாடினதுக்கு அந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு சொல்லி கொடுத்து அது நம்ம அது ரெக்கார்டிங் செட்டப் எல்லாம் புதுசு எனக்கு. அந்த பூத்தில் மைக்கு முன்னாடி நின்று அது கண்ணாடி வெளி ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட். நல்லா பாடுற தம்பி, ஆனால் கொஞ்சம் அந்த நடுக்கம் இருக்குது, நீ அசிஸ்டண்ட்டாக வந்துடு அப்படின்னாரு. சரி சார், நீ என்ன பண்ணிகிட்ருக்கே இப்போது? 7ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் ஜம்ப் பண்ணேன் சார், 5வது வாட்டி எழுதுகிறேன் அப்படின்னேன். இன்னொரு வாட்டி எழுதிட்டு வந்துரு, என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ எல்லாம் யேசுதாஸ் சார் எஸ்பிபி சார் எல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது மியூசிஷியன் மியூசிக் டைரக்டரை ஒரு 6 மாதம் சிங்கரான பிறகு யேசுதாஸ் சார் அந்த எல்பி ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சுற்றின பிறகு தான் எல்பி ரெக்கார்டே அந்த 7 மணிக்கு எலிகண்ட் ஃபியேட்டில் போகும்போது மீட் பண்ணி யேசுதாஸ் சார்கிட்ட வாங்கினார். இது விஜயகிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னார் எனக்கு. எஸ்பிபி சார் மீட் பண்ணும்போது தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீ தமிழ் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எம்எஸ்வி ஐயா சொல்லி 10 மாதம் கற்றுக்கிட்டு வந்த பிறகு தான் வாய்ப்பே தந்தார். அந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு யாரும் பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ 25,000 பாட்டுன்றது வயிற்று பொழப்புக்கு தான் பாடினேன். 25,000 பாட்டு பாடுவேன்னு எதிர்பார்த்து யாரும் பாட மாட்டாங்க. எனக்கு வாய்ப்பு வந்ததே பெரிய விஷயம். என் குடும்பத்தை காப்பாற்றணும், எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கணும், இந்த இதில் தான் நம்ம எல்லாம் ஓடுவோம். அதுக்கப்புறமா அங்கே போய் ஸ்வரம் எழுதினேன். ஒரு பெரிய அசிஸ்டண்ட்டு மியூசிக் டைரக்டர் எம்எஸ்வி சாருக்கு டக்குன்னு ஸ்வரம் எழுதினேன். சின்ன வயசில் சங்கீதம் கற்றுக்கிட்டதுனால அவர் தானே
தரணி சாகாமக கமபாத பாமக அப்படின்னு சொல்ல எழுதுறேன். ஏ தம்பி நல்லா எழுதுறியே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். அவர் சிகரெட் சாப்பிட்டு வெளியே போகும்போது அந்த அசிஸ்டன்ட்டு இன்னொரு வாட்டி சொரம் எழுதுறேன், நீ வந்து சென்னையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பயந்து அதுக்கப்புறமா அந்த மகான் பாருங்க எம்எஸ்வி சார் ரெண்டாவது பாட்டுக்கு என்ன தம்பி எழுதுனீங்க அப்படின்னாரு. இது எழுதி வச்சிருக்கேன் சார், பிடிச்சிட்டார் அவர். இவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுவும் தாண்டி ஒரு கஷ்டத்தை இஷ்டமாக மாற்றிக்கிட்டு லைஃப்பில் ஒரு தெலுங்கில் ஒரு 10,000, தமிழில் ஒரு 10,000, கன்னடா லாங்குவேஜில் ஒரு 4,000, அதர் லாங்குவேஜஸ் இன்னொரு 1,500 சாங்ஸ், சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சது அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அற்புதமான ஃபீல் எனக்கு கொண்டு வந்தது இந்த ஆல்பம். அதாவது எது நாளைக்கு என்ன கிடைக்குமோ தெரியாத ஒரு வாழ்க்கை உனக்கெல்லாம் கோகுலுக்கு இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைச்சது பெரிய பாக்கியம். இந்த மாதிரி ஒரு மீடியா கூப்பிட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளவு செலவிருக்கும், அவரே எடுத்து இன்னொருத்தர் மூலமாக ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு போய் ஒரு இசையமைப்பாளரை மீட் பண்ண முடியாத நிலைமை. நாங்கள்லாம் 90 முன்னாடி எல்லா லாங்குவேஜஸ் சென்னை தானே, அதனால தான் பெங்காலி ஒரியா போஜ்பூர் எல்லாம் பாட வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி கல்கட்டா போய் ஒரு மேஜர் ஆக்டர் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த பிளாட்ஃபார்மில், டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில், எங்கேயோ ஒரு பொண்ணு செந்தூரா அப்படின்னு பாட்டு பாடின கனடாவில் பொண்ணு ஈனான்னு பார்த்துட்டு கூப்பிட்டு பாட்டு கொடுத்தார். அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீ வந்து முயற்சி செய்யணும், சாதனை செய்யணும். பிரதீபாக இருக்கட்டும், கோகுலா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், டெய்லி நம்ம சாதனை செஞ்சால் தான் பாட முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரசாத் சார், உங்களுடைய தம்பதியினருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு கிரேட். நீங்கள் தேங்க்யூ. 25,000 பாட்டில் எந்த பாட்டு ஃபேவரட் நான் கேட்குறேன்னு தெரியல, ஆனால் ஒரு பாட்டு அந்த மதுரை மறிக்குழந்தை, அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ஒவ்வொரு மெலோடி ஜானர்களும் 100 பாடல்கள் இருக்கும். அதோ மேகம் அதோ மின்னல் தோரணம் அங்கே, இதோ காதல் ஊர்வலம் இதோ காமன் உற்சவம் இங்கே, ஒரே அழகிய முகம் பார்த்தேன் இதோ நான் உயிரினில் உன்னை சேர்த்தேன் வா. என்னை இங்கே நிற்க வச்ச இளையராஜா சாருக்கு என்னுடைய வாழ்நாள் பூரா நன்றியோடு இருப்பேன். தேங்க்யூ. சிற்பி சார் இங்கே இருக்கிறதுனால, சிற்பி சாரும் மனோ சாரும் சேர்ந்து நிறைய வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பாடல்கள் எங்களுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்டேஜில் பாடுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மைக் கொடுப்பா. சொல்லிக் கொடுங்க, எப்படி சொல்லி நாட்டாம சாங்கே பாடலாம்னு நினைக்கிறேன். நாட்டாம அழகே இல்லையா மேட்டுக்குடி நிறைய இல்ல, அதாவது இதுல ஒரு காமெடி சொல்லணும். இது வந்து நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் சொல்லிட்டு பெரிய கபாலி சிங்கர், அவருடைய சாங் எடுத்துகிட்டு வந்து உள்ள தள்ளித்தரம் மாமா நீ பாடுற அப்படின்னா, அது காலையில் நான் வந்து 8 கால் ஷீட்டு, அது வேறு 7 கட்டில் இருக்கும், அதான் 3வது மாடியில் இருக்கும். மாமா நீ மாமா ஸ்டார்டிங்கு சரிகபதச, அதுக்கு மேலே போகும். ரொம்ப கஷ்டமான சாங். ஆக்சுவலி வந்து அந்த 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 ஆல்பத்தில் வந்து அந்த பாட்டு மட்டும் எல்லா சாங்குமே வந்து ஹை பிட்ச் சாங்ஸ் தான் சொல்லிட்டு ஒரு லெபனான் சிங்கர். ஹபிபி அனுயில ஹரி முசஹாலி ஹபிபி 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 அனுயில ஹரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் லெபனான். இது ஆல்பம் எடுத்துன வந்துட்டு இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம், நீ பாடுற அப்படின்னு எல்லா பாட்டுமா மாற்றி பாட முடியும். என்ன தலைவா என் மேலே கோபமா அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி, அது இன்றைக்கும் எந்த மலேசியா சிங்கப்பூர் துபாய் இங்கே போய் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இது தான் முதல் வரிசையில் நிற்கிற பாடல்கள். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே
உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. வெல்வெட்டா வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா கனவுக்குள் தள்ளி விட்டுட்டா. ஏ மன்மதன் நானே மன்னன்னா அண்ணா மேலம் கொட்டிட்டா. புது ரோஜா பூத்திருக்கு இளம் மாலையிலே, வான்மேகம் பொறுத்தோடும் பனிவாடையிலே. சொல்லிட்டே போன நிறைய சாங் பாடிப்பாட்டு. மண்வாசனை கலந்த அந்த நாட்டுப்புற ட்யூன் பண்றதுல மெலடி பண்றதுல சிற்பி சார் கிரேட். அது சொல்லி அப்படி இல்லை, அது ஆக்சுவலி வந்து மனோஜ் சார் அந்த நான் தான் இப்போ இந்த இதில் கூட சொன்னேன். சித்ராம்மா, எஸ்பி பாலசுப்ரமணி சார், ஜானகி அம்மா, மனோஜ் சார் இவங்கெல்லாம் ரெக்கார்டிங் வந்தாங்கன்னா ஹாஃப் அன் அவரில் வந்து அந்த சாங்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேப்சரிங். ஏன்னா ஒரு சிங்கர் வந்து ஒரு கம்போசர்ஸ் எதுக்காக கூப்பிடுவாங்கன்னா, அப்போ 7:01 ஒரு சாங் முடிக்கணும்னா சிங்கர் வந்து ஒரு 12 ட்ராக்கெல்லாம் முடிச்சோம்னா ஒரு 1 வாய்ஸ் மிக்சிங் முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா 2 இன்னொரு மியூசிக் டேட்டோட கால் ஷீட் அங்கே இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த 7:01 அந்த சாங்ஸை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் 25,000 பாட்டு மனோஜ் சார் பாடிட்டுருக்காரு அப்படின்னா, அதுக்கு காரணம் மனோஜ் சார் மட்டும் இல்லை, எஸ் ஜானகி அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மேலே ஒரு சாங்ஸுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதுதான் வந்து எல்லா கம்போசர்ஸும் அதான விரும்புவாங்க. சரி மனோஜ் சாரை கூப்பிட்டோம்னா ஒரு 15 சாங்கை பாடிடுவார். ஏன்னா இப்போ 15 இங்கே பாடிட்டா அடுத்த ஸ்டுடியோ போயிடுவாங்க அவங்க. ஸோ அந்த டைம் சேவ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி லெஜெண்டரி சிங்கர்ஸ் வந்து அது எங்களுக்கு கிடைச்ச கம்போசர்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது 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 காடுக்கு பின் தான் சொல்லணும். இவங்களுக்கு அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான். அது 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 அதுக்கு காரணம் வந்து இசை வந்து முறைப்படி நான் வந்து கர்நாடக வோக்கல் சங்கீதம் கற்றுக்கிட்டேன். இளைஞர்கள் அத்தனை பேரும் கற்றுக்கணும். ஏன்னா இசையமைப்பாளர் என்ன சொல்கிறாரோ நமக்கு புரியணும்னா, அந்த காலத்தில் வாக்மேன்லேயும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா அவர் நீ தப்பு பாட்டான் அப்படின்னா, சார் நீங்கள் பாடினது தான் காட்டுறதுக்கு தான் வேணும், அதுவும் வேணும். நமக்கு ஸ்வரஞானம் இருந்தால் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால நான் அது டக்குன்னு அவங்க சொன்னது உடனே எழுதி ஒரு 6 அப்புறம் கேட்டாலும் பாடுவோம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் 1 சாங்கு சினிமா பாட்டு பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது 1991 நவம்பர். அதுக்கு காலையில் எழுந்திரிச்சு ரசம் சோறு தயிர் சாதம் எல்லாமே பண்ணி கொடுத்த என் மனைவிக்கு நன்றி. ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் ஸ்டுடியோவில் தான் இருப்போம் பல நாள். ஸோ அதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறது அது பெரிய விஷயம். இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் கொடிகட்டி பறந்த படங்கள் உள்ளத்தை அழித்தாலும் ஐ திங்க் 1 இயருக்கு மேலே ஓடிச்சு. அந்த மாதிரி மேட்டுக்குடி, அதே மாதிரி மேட்டுக்குடியில் வந்து ஒரு பாமன் சாமியினுடைய பாடல் வந்து 6,666 பாட்டில் இருக்கிறது. அதில் அவருடைய ஸ்லோகமும் பாபநாசன் சிவனுடைய ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து ஒரு கீர்த்தனையும் எடுத்து சாங் பண்ணால் அதில் வந்து மனோஜ் சாருடைய சப்போர்ட்டு மறக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சண்முகப்பிரியா ராகத்தில் நாங்கள் கம்போஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். சொல்விலாசமராத நான் மறை தூய ஜோதி என்றோதுமாகதி நல்கியாழையனும் கல்வி கேள்வியினால பாதலி காதி மேலடி பாடும் மாதமிழ் செல்வர் நாயகமே திருப்போரூரம்மானே தமிழ் செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே சரவண பவ என்னும் திருமந்திரம். இந்த பாட்டு ஆக்சுவலி வந்து சுந்தர் சி சார் வந்து ஆக்சுவலி மருதமலை மாமனியோ முருகையா மாதிரி அப்படியே மேலே போயிட்டே இருக்கணும் மதுரை சோம் சாங் மாதிரி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். அது ஆக்சுவலி வந்து மனோஜ் சார் வந்து அந்த ஃபுல் ரெக்கார்டிங் எங்கள் கூட இருந்து அதை வந்து அந்த சுரமெல்லாம் எழுதிக்கிட்டு எப்படியெல்லாம் மேலே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் 1/2 ஒரு சாங் படிக்கணும் இன்னொரு ஸ்டுடியோவில் போய் சம்பாதிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சாங் வந்து அவர் கூடவே இருந்து
மற்ற எல்லா ரெக்கார்டிங்குமே ஒதுக்கி வச்சுட்டு அந்த சாங்ஸை வந்து அந்த அந்த ஆல்பம் ஃபுல்லாகவே கூட இருந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுதான் காலம் திரும்புது, அதான் காலம் திரும்புது. அதே மாதிரி கோகுலுக்கும் இந்த டீமுக்கும் நல்ல காலம் திரும்பி தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அமையணும். நல்ல வாய்ப்புகள் அமையிறதுக்கு மனோ சார் சொன்னதான் இன்றைக்கி நான் இப்போ கோகுலுக்கு சொல்கிறேன், வெல் ப்ராக்டிஸ், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் வந்து சண்டை வரிசை, சல்லி வரிசை, தாட்டு வரிசை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு மென்டராக இருந்து வழிகாட்டுறதுக்கு மனோ சார் இருக்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஒரு சாங் எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனோ சார் இருக்கிறாரு. அதனால் அவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடரணும்னு மனமாற இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நேயர்களுடைய விருப்பம் அழகிய இலையில பாட்டு ரெண்டுலையும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணும் அப்படிங்கிறது. ரெடியா இருங்க பசிக்கிறோம். இது ஆக்சுவலி வந்து சாதாரணமாக பாடினோம்னா வந்து உதவிச்சாயிருக்காது. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கல்ச்சரை வந்து அவர் இந்த ஒரு இதுக்குன்னு ஒரு அந்த அராப் கல்ச்சரில் வந்து கிசம் அப்பா ஸ்டைலில், ஆக்சுவலி கிசம் அப்பாசனுடைய அந்த ஆல்பம் இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த சாங்கை நாங்கள் எல்லாமே பண்ணோம். அதான் சா மனோ சரே சொன்னபடி கலித்து நசரத் பெட்டரிக்கான் சார் இந்த டோட்டல் ஆல்பமே வந்து அராப் ஸ்டைலே தான் நாங்கள் இன்ஸ்பிரேஷன்லேயே தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணோம். அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு கிடச்சிது. உண்மையாகவே அது வந்து எங்கே போனாலும் வெளியே எங்கே போனாலும் அந்த 96 பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு ஆல்பம் அமைச்சு கொடுத்ததுக்காக இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறாங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார். மனோ சார் தேங்க்யூ, சிற்பி சார் தேங்க்யூ. இந்த காலையை வந்து ரொம்ப அழகாக்கி கொடுத்தீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நல்ல பாடல்களாக கேட்டோம், தேங்க்யூ ஸோ மச். சிக்கிறேன் அப்படியா? பாய் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பாட சொல்லி கேட்போம். அவங்க சொன்ன மாதிரி சிங்கர்ஸ் மட்டும் மியூசிக் கற்றுக்க கூடாது, இசையமைப்பாளர்ஸும் மியூசிக் கற்றுக்கினா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கு அவ்வளோ பேசிக்ஸ் இல்லை. அண்ட் பேசிக்ஸ் இருந்தால் தான் லாங் டேர்ம் போவோம். அண்ட் 25,000 சாங்ஸ் நான் கேட்டிருக்கேன்னா கூட எனக்கு தெரியல நீங்கள் எவ்வளோ சாங்ஸ் பாடிருக்கீங்க. ஸோ ஐ மீன் ஆனர் டு மீட் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. சரி, நீங்கள் ஏதாவது உங்களோட பாட்டு ரெண்டு வரி பாட முடியுமா? முடியவே முடியாது. இதுதான் மனோ சாருக்கும் சிற்பி சாருக்கும் சித்தார்த்தீனுக்கும் உள்ளது. இப்ப இருக்கிறவங்களா எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? இல்லங்க, நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல் சாங்ஸ் பாடிட்டு நான் என் வீட்டுல பாட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. டயலாக் சொல்வீங்களா? சொல்லுங்க. பதினெட்டு வயசுக்கு உள்ளவங்க ஹிதன் பலிவானுங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இவங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.